ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஷவர்மா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். யாராச்சும் ஷவர்மா எப்படி செய்யணும், வீட்லேயே எப்படி செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா, மேலே ஐக்கான்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதனோட லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு ஷவர்மா எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டு வாங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வந்து காடை வாங்கிட்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த காடையில் வந்து காடை வந்து கிரில்லு போட்டுடலாம், நெருப்பில் டேரெக்டாக ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காடை வாங்கிட்டு வந்திருக்கோம். அண்டு இதை வந்து எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். Boom boom boomer, boom boom boomer, boomer, boomer uncle. அண்ட் வந்து நம்ம வாங்கிட்டு வந்த காடையை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அண்ட் இதில் வந்து நம்ம வந்து காடையில் வந்து மசாலா இறங்கணும் அப்படின்றதுனால வந்து கத்தியை வச்சு நல்லா அந்த கோடு போட்டு விட்டுக்கலாம். அப்போ தான் வந்து இந்த சின்ன சின்ன பீஸ்லேயும் வந்து மசாலா நல்லா இறங்கும். அந்த இதில் வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இது வந்து மிளகா பொடி, அதாவது தனி மிளகாத்தூள், மசாலா இல்லை வெறும் தனி மிளகாத்தூள் கொஞ்சம். அந்த இதில் வந்து சால்ட் வந்து தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இதில் கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறம் சிக்கன் 65 மசாலா, கொஞ்சம் கொஞ்சமாக தயிர், ரெண்டு லெமன், இந்த எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன் ஹவருக்கு வந்து நல்லா ஊற வச்சிடலாம். நாங்கள் வந்து காடையை வந்து வெளியில், அதாவது நெருப்பில் போட்டு பொறிக்கலாம் தான் ஃபஸ்ட்டு பிளானு. பட்டு வெளியில் தூர போட ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து எங்களால் மாடி மேலே நெருப்பு மூட்ட முடியல. ஸோ கீழே வந்து அடுப்பில் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம், ஊற வச்ச காடை தானே சொல்லிட்டு எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் சொல்லிட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அதை நம்ம காடையை போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். தீயை வந்து ரொம்ப கம்மியும் இல்லாமல் ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு வச்சு வந்து நம்ம இதை வந்து நல்லா ஒரு 20 minutes வந்து திருப்பி போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். அப்போ வந்து சமைக்கலாம். ஒரு சைடு வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு, அந்த நம்ம அதை கொஞ்சம் திருப்பி போட்டுப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் கலர் மாறி இருக்கும். திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். காடை வந்து இதனோட ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது வந்து சிக்கனோ இல்லை நம்ம மற்றமாக வேக வைக்கிற அளவுக்கு இதை வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதை விட கம்மி நேரத்தில் இது ரொம்ப நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வெந்துருச்சு, நல்லா பொரிஞ்சிருச்சு, பார்க்கவே செம்மையாக இருக்குது பாருங்க. கலர்லாம் செம்மையாக வந்திருக்கு. அண்டு இன்னும் ஜஸ்ட் ஒரு 1 minute வேக வச்சுட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இது வந்து நல்லா வெந்துருச்சு. ஏன்னா வந்து இந்த பொரியறது வந்து எப்போ கம்மியாகுதோ அப்போ தான் இது நல்லா வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக வந்துருச்சு. அந்த இது இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரை வந்து செஞ்சாச்சு, இதை வந்து சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு பீஸ் எடுத்து சாப்பிடுவோம். நல்லாயிருக்குங்க.
நான் வந்து ஊரில் எங்கள் தாத்தா எங்கள் தாத்தா எங்களுக்கு வந்து கொக்குலாம் பிடிச்சி கொடுத்துருக்காது, அதான் சாப்பிடுவோம். காடையும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது, கொக்கு மாரியே தான் இருக்குது. சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்குது, மசாலாலாம் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் காடை வாங்கினா இனிமேல் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து யாரும் பார்க்குறவங்க யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் அமைக்கி விட்டு போங்க.